வணக்கம் விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாற்றங்கால் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாற்றங்காலில் வந்து ரெண்டு விதமாக வந்து நாற்றங்கால் ரெடி பண்ணுவீங்க. ஒன்று வந்து கை நடவுக்கு ஒரு விதமான நாற்றங்காலும், மிஷின் நடவுக்கு ஒரு விதமான நாற்றங்கால் ரெடி பண்ணுவீங்க. அதை விதம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பரப்பளவு தான் வித்தியாசம் வரும். கை நடவுக்கு வந்து நாற்றங்கால் வந்து பெருசாக இருக்கும், ரொம்ப அகலமாக விடுற மாதிரி இருக்கும். அதே மிஷின் நடவுக்குனா ரொம்ப அகலமாக வந்து பெருசாக விட தேவையில்லை, ஒரு குறுகிய இடத்துல விட்டாவே போதும். அந்த மாதிரி வந்து நாற்றங்கால் ரெண்டுக்குமே வந்து அடி உரமாக வந்து நிறையா பேர் நாற்றங்காலுக்கு என்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய பிக்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு விவசாயிகளும் ஏக்கருக்காக இருந்தாலும் சரி, ஹெக்டருக்காக இருந்தாலும் சரி, நாற்றங்காலோட பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரில. சப்போஸ் தெரியலைன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஏக்கருக்கும் ஒவ்வொரு ஹெக்டருக்கும் நாற்றங்களோட பரப்பளவு வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த பரப்பளவில் வந்து அந்த 30 கிலோ விதையை விட்டிங்கன்னா தான் அது ஃப்ரீயாக முளைச்சி வரும், நமக்கு வந்து நாற்று பற்றாக்குறையும் ஏற்படாது. அதே மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விதைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நாற்று பறிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் எல்லாமே வந்து நெருக்க வந்து கம்மியான பரப்பளவில் வந்து விதைக்கிறதுனால உங்களுக்கு வந்து நாற்று பறிக்கிற கஷ்டம். அதே மாதிரி நோய் பாதிப்பு வந்து ரொம்ப நெருக்க இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து நோய் பாதிப்பு வந்து நாற்றங்களில் ஏற்படும். அந்த செம்புள்ளி நோயெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்க இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து பாதிப்பு உண்டாகும். நாற்றங்கால் வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து எவ்வளோ பரப்பளவு தேவைன்னா 20 சென்ட் நாற்றங்கால் தேவை. 20 சென்ட் பரப்பளவு இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து நாற்று விட முடியும். அதே ஒரு ஏக்கருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 சென்ட் இருந்தால் போதும், 7 to 8 இதுக்குள்ளே இருந்தாவே நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்று விடுறதுக்கு வந்து கரெக்டான பரப்பளவு. இதை வந்து சதுர மீட்டரில் எப்படி பார்க்கணும்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து 800 சதுர மீட்டரும் ஒரு ஏக்கருக்கு 250 to 300 சதுர மீட்டரும் தேவை. இந்த பரப்பளவில் வந்து நீங்கள் வந்து நாற்று விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நாற்று வந்து நல்லா முளைப்பு திறன் எல்லாமே நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து நாற்று பற்றாக்குறையும் ஏற்படாது. அதே மாதிரி நாற்று வந்து ஒன்றோட ஒன்று வந்து அவ்வளோ சீக்கிரம் பின்னிக்காது, பறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து நாற்றங்காலில் வந்து நிறையா பேர் கேட்குற கேள்விகள் என்னென்னா அடி உரம் போடணுமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. நாற்றங்காலுக்கு வந்து அடி உரம் வந்து கண்டிப்பாக தேவை, கண்டிப்பாக போடணும். ஆனால் அதை உரமாக கொடுக்காம பசுந்தலை உரம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா பேர். நம்ம அதை பற்றி வீடியோ கூட போட்டிருக்கோம், பசுந்தாள் உரம் பசுந்தலை உரம்னா என்னென்னு. பசுந்தலை உரம்னா உங்கள் வயல்களில் இருக்கிற வேப்பலை நொச்சி இந்த மாதிரி தலைகள்லாம் வந்து வயலில் வெட்டி போட்டு அதை வந்து நல்லா ஓட்டும்போது, ஃபஸ்ட்டு உழவு ஓட்டும் போதே நல்லா தண்ணி பாய்ச்சி ஓட்டும் போதே அதை நல்லா வெட்டி போட்டு எருக்கு இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுகளெல்லாம் பார்த்திங்கன்னா போரான் இந்த மாதிரி சத்துக்கள் நிறையா இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது. இந்த நெய்வேலி காட்டாமணக்கிலாம் பாஸ்பரஸ் சத்து அவ்வளோ இருக்குது. அதெல்லாம் வந்து நாற்றங்களில் வெட்டி போட்டிங்கனாவே அதுவே நல்லா உரம், அது வந்து பயிருக்கு எந்த பாதிப்பையுமே ஏற்படுத்தாது. இது மாதிரி உர தலைகளை வந்து வெட்டி போட்டு அதை நல்லா வயலை ஓட்டி ஒரு வாரம் அழுக போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விதை நாற்று வந்து நெல் விதைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து முளைப்பு திறன் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பூச்சி தாக்கங்கள்லாம் பெரிய அளவில் இருக்காது. அதே மாதிரி நாற்று வரும்போதே பார்த்திங்கன்னா நல்லா வீரியமாக வரும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து உரங்களை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உரங்களில் வந்து நார்மலாக வந்து வளர்ச்சி கொடுக்கும் அவ்வளவுதான், ஆனால் வந்து அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாக அந்த மாதிரி இதுகள்லாம் கொடுக்காது. இந்த மாதிரி பசுந்தலை உரங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது இயற்கையாகவே வந்து பயிருக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். உங்களுக்கு நாற்றங்காலில் பயிர் எப்படி இருக்கோ அதோட வீரியத்தை பொறுத்து தான் நடவயில் வந்து உங்களுக்கு அதோடய ரிசல்ட் வந்து நல்லா தெரியும். அடுத்தது வந்து நாற்றங்காலுக்கு வந்து நம்ம விதையை வந்து எப்படி நம்ம கொண்டுக்கிட்டு வரணும், அதாவது வந்து இப்போ 30 கிலோ விதைனா அந்த 30 கிலோ விதையை வந்து 24 மணி நேரம் வந்து தண்ணியில் ஊற வைக்கணும். தண்ணியில் ஊற வச்சு அடுத்து எடுத்து அடுத்து ஒரு 24 மணி நேரம் வந்து காற்று போகாமல் மூடி வச்சு அது மேலே ஒரு கல்லை தூக்கி வச்சுருவாங்க, அந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் அந்த விதை வந்து எல்லாமே அள்ளி பார்த்திங்கன்னா முளைப்பு வந்திருக்கும். நுனியில் ஃபுல்லாக சின்ன சின்ன முளைப்பு வெள்ளை கலரில் இருக்கும். அந்த மாதிரி முளைப்பு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம விதைக்க ஆரம்பிப்போம். இதுக்கு முன்னாடி நிறையா விவசாயிகள் என்ன கேட்பீங்கன்னா விதை நேர்த்தி பண்ணால் நல்லதா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. விதை நேர்த்தி பண்ணால் ரொம்ப நல்லது. விதை நேர்த்தியில் ரெண்டு விதமாக இருக்குது. கெமிக்கல் மூலியமாகவும் விதை நிறுத்தி பண்ணலாம், உயிரி உரம் அதாவது பயோஃபெர்டிலைசர் மூலியமாகவும் விதை நேர்த்தி பண்ணலாம். முதல்ல வந்து கெமிக்கல் மூலியமாக விதை நேர்த்தி பண்ணுறவங்க எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் வந்து நீங்கள் அந்த தொட்டியில் எதுலையா ஊற போட்டிங்கன்னா அப்படியே நெல் மூட்டையோட அந்த தண்ணியில் வந்து நீங்கள் வந்து இந்த கார்பனசி மேங்கோசிப் இந்த மாதிரி மருந்துகளை வந்து அந்த தொட்டியிலே கரைச்சி விட்டிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து அந்த மருந்து வந்து மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் நெல் மூட்டை போடலாம், நெல் மூட்டைக்குள்ளே இருக்க விதைகளெல்லாம் அந்த மருந்து போய் ஒட்டிக்கிறோம். விதையில இருந்து பரவுற சீட் பான் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பூஞ்சனங்கள் எல்லாமே அங்கேயே அழிச்சிரும். உங்களுக்கு வந்து அந்த பூஞ்சனங்கள் வந்து பெரிய அளவில் பரவாது. இது வந்து ஒரு சிப்பத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 கிராம் கார்பன் டை ஆக்சைடு மேங்கோசிப் வந்து
ஒரு சிப்பத்துக்கு வந்து 20 லேருந்து 25 கிராம் அந்த அளவில் கரைச்சாவே போதும். இதுக்கு தண்ணி எவ்வளோ இருக்கணும் அப்படிலாம் இல்லை, நீங்கள் தொட்டியில் எவ்வளோ தண்ணி வச்சு போகிறீங்களோ நீங்கள் அதில் கரைச்சி விட்டிங்கனாவே விதையில் இருக்க மேக்ஸிமம் வந்து ஒரு 80% வந்து உங்களுக்கு பூஞ்சனங்கள் வந்து அதிலே கண்ட்ரோல் ஆகிடும். அல்லது வந்து நான் உயிரி உரம் மூலியமாக பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி விவசாயிகள் எப்படி பண்ணோம்னா ஆரிய அரிசி கஞ்சி எடுத்துக்கிறணும். அது கூட வந்து சூடோமோனாஸ் அல்லது பாஸ்போ பாக்டீரியா அல்லது ரைசோபியம் இந்த மாதிரி வந்து நுண்ணுயிர்களை எடுத்து ஒரு சிப்பத்துக்கு வந்து 200 கிராம் அதை வந்து ஆரி அரிசி கஞ்சியில் வந்து நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து விதையை வந்து ஒரு தார்பாயில் கொட்டி அந்த விதையில வந்து இதை பூரா ஊற்றி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி நிழலில் வந்து உலர வைக்கணும். மினிமம் வந்து 4 லிருந்து 5 மணி நேரம் வந்து நிழலில் உலர்த்தி அதுக்கப்புறம் வந்து இதை வந்து விதப்பு பண்ணிங்கனாலும் நல்லா முளைப்பு திறன் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து இயற்கையாகவே பார்த்திங்கன்னா அந்த பூஞ்சனங்கள்லாம் காற்றுல இருக்க நைட்ரஜனை இழுத்து கொடுக்கறது, மண்ணில் இருக்க பாஸ்பரத்தை வந்து சீக்கிரமாக செறிவடைய வச்சு பயிர்களுக்கு எடுத்து கொடுக்குது. இந்த மாதிரி வேலைகள்லாம் நல்லா புரியும். அதனால் பார்த்திங்கனாலும் நாற்றங்கள் வந்து விதைகள் வந்து நல்லா வீரியமாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு சில விவசாயிகள் கேட்கலாம், நான் நாற்றங்களில் வந்து உரம் வந்து போடலாம்னு இருக்கேன், அந்த மாதிரி போட்டால் எவ்வளோ உரம் போடலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க, உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். அந்த மாதிரி போடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்றங்களுக்கு வந்து 1 டன் வந்து தொழு உரம் போடுங்க. ஊற்றமேற்றியே தொழு உரம்னா 1 டன் சொல்லியிருக்காங்க. அந்த அளவில் கொடுத்தும் நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் வந்து கெமிக்கல் வந்து ஆரம்பத்திலே கொடுக்காதீங்க. கெமிக்கல்னால் யூரியா பாஸ்பரஸ் பொட்டாஷ் இந்த மாதிரி வந்து உப்புக்களை கொண்டே ஆரம்பத்திலே கொண்டே நெல்லுக்கு கொண்டே கொடுக்க வேண்டாம். நம்ம நடவயில் வந்ததுக்கப்புறம் கூட அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம். இல்லை நமக்கு வந்து வளர்ச்சி வேணும் அப்படின்னு சொன்னால் இடையில நம்ம எல்லாருமே வந்து உரம் கொடுக்குறோம். ஒரு டைம் வந்து கண்டிப்பாக உரம் கொடுக்காமல் யாருமே இல்லை, எல்லாருமே ஒரு டைம் வந்து உரம் கொடுப்பீங்க. அந்த உரம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் விதைச்சி ஒரு 10லேருந்து 12வது நாள் மினிமம் ஒரு 15 நாளைக்குள்ளே உரம் கொடுத்துடணும். அந்த உரம் என்ன கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிப்பத்துக்கு வந்து 5லேருந்து 7 கிலோக்குள்ள அமோனியா சல்ஃபேட், அதே மாதிரி 2 சிப்பத்துக்கு வந்து 1/2 கிலோ வந்து ஜிங்க் சல்ஃபேட் இந்த காம்பினேஷனில் கொடுங்க. இது ரெண்டும் கொடுத்தீங்கன்னாவே போதும் உரம். உங்களுக்கு வந்து கீழே வந்து வேறு அந்த அளவுக்கு பின்னாது, ஆனால் மேலே வந்து உங்களுக்கு வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். நமக்கு தேவை வளர்ச்சி தான் நாற்று. நமக்கு வந்து வேர் இங்கே நாற்றங்கால்லே வேர் அதிகமாக பின்னிக்கிருச்சுனா உங்களுக்கு பறிக்கிறதுக்கு ஈஸி கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக வந்து பறிக்க முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும். அதனால் வந்து நாற்றங்காலில் வந்து மேக்ஸிமம் வந்து பாஸ்பரஸ் உரங்களை போடுறத தவிர்த்துருங்க. முடிஞ்சளவு வந்து மேலே வளர்ச்சிக்கு உண்டான உரங்களை போடுங்க. ஏன் யூரியா போடக்கூடாது அப்படிங்கிறப்பீங்க, யூரியாவோட வந்து அமோனியா வந்து சீக்கிரமாக பயிர் எடுக்கும், சீக்கிரமாக வளர்ச்சி கொடுக்கும். அதனால் வந்து நீங்கள் அமோனியாவை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்து இதுவரை போதும். நீங்கள் வந்து பூச்சி இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து நாற்றங்களில் நீங்கள் இந்த ஃபேஸிங்கில் விட்டிங்கனாவே பெரிய அளவில் வராது. அப்படியே வந்தாலும் நாற்றங்களுக்கு வந்து பூச்சி மேலாண்மை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம விவசாய புக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி விவசாயிகளே, வாழ்க தமிழ்.